தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு அதிமுக சார்பில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. ஐயம்பேட்டை இரட்டை தெருவில் வசித்து வரும் அதிமுக நிர்வாகி ராதாகிருஷ்ணனின் குடிசை வீடு எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டில் இருந்த 100,000 மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவலறிந்த பாசறை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு பாதிக்கப்பட்ட நபரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் அதிமுக சார்பாக 3,000 ரூபாய் நிவாரணத் தொகையை அவர் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை வரவேற்கும் விதமாக சென்னை நெற்குன்றத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் 200 கிலோ தக்காளியை இல்லத்தரசிகளுக்கு இலவசமாக வழங்கினார். இதனை நீண்ட வரிசைகளில் நின்று பெண்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். பின்னர் மாமன்ற உறுப்பினர் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு. ஈரோடு மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே வி ராமலிங்கம் தலைமையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் விடியா திமுக அரசு அனைத்து மகளிருக்கும் 1,000 ரூபாய் தருவதாக அறிவித்துவிட்டு தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மக்களை ஏமாற்றும் செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த அரசுக்கு வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மகளிருக்கு 1,000 ரூபாய் தரமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்காங்க. எப்படின்னா மக்களை ஏமாற்றுவது என்று தொழிலாக கொண்டிருக்காங்க. இப்படி தேர்தலுக்கு முன்னால் மின்சார கட்டணம் உயர்த்தக்கூடாதுன்னு போராடினார், வீட்டு வரி உயர்த்தக்கூடாதுன்னு போராடினார் ஸ்டாலின் போராடினார். வந்து ஆட்சிக்கு வந்ததுமே தொடர்ந்து உடனடியாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது, மின்கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது, அதே போல் சொத்து வரி உயர்த்தப்பட்டது. இப்பொழுது அந்த மடி அந்த 1,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி மடி ஏமாற்றினாங்க. மக்களை சீரழிக்க வேண்டும், மக்கள் ஒரு மதுமயக்கத்தில் இருக்க வேண்டும், அந்த மதுமயக்கத்திலே தங்களுக்கு வாக்களை பணத்தை கொடுத்து வாக்களை வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் தக்க பதிலடி அந்த பதில் மக்கள் பதிலை கொடுப்பார்கள். கடலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய இளைஞர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஓபிஎஸ் ஆதரவாளரான அண்ணாதுரை, அமமுக கிளை செயலாளர் ராமகிருஷ்ணன், திமுகவைச் சேர்ந்த சுதாகர் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் அதிமுக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், நகர செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் மதுரையில் நடைபெறவிருக்கும் வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், எழுச்சி மாநாட்டில் பேரவை சார்பில் பெருந்திரளாக கலந்து கொள்வது குறித்தும் பேரவையில் பணியாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்திலே சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் உள்ள 29 மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. அடுத்த கட்டமாக 16ஆம் தேதி மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 26 மாவட்டத்தை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 23ஆம் தேதி கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட சேலத்திலிருந்து கோவை வரைக்கும் உள்ள நிர்வாகிகள் கலந்துக்கூடிய 3 விதமான கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல டாஸ்மாக், அதே போல வந்து எங்களுடைய கூட்டுறவு துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கலந்தாலோசனை பண்ணி எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அடுத்த கட்டமாக எங்களுடைய பணிகள் குறித்தும் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் அண்ணனுடைய ஆலோசனையை பெற்று அதை நாங்கள் வழிநடத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிப்பதற்கான இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பல்வேறு நலத்திட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பெரிய கிணறு தெருவில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய், கான்கிரீட் சாலை அமைப்பதற்காகவும், ஐயாசாமி காடு பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காகவும் பூமி பூஜை போடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.